அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாத்து சமையலில் பூண்டை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்ற ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். வெளியே வச்சுருந்தா பூண்டை ஒரு மாதம் வரைக்கும், அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 6 மாதம் வரைக்கும் எப்படி அது வந்து சொத்தையாகாமோ அதே நேரத்தில் அதோட டெக்ஸ்சர், அதாவது டேஸ்ட்டு, நேரம் எதுவுமே மாறாமல் நல்லா சூப்பராக வச்சுக்கிறதுனா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு வாங்கிட்டு வந்தோன்னா ஆல்ரெடி பூண்டு கூடையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பல்லும் சரி, அதே மாதிரி இந்த பூண்டுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தனி பல்லும் இருந்தாலும் சரி தனியாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் எடுத்துடலாம். மெயினாக வந்து பூண்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காத்தோட்டம் உள்ள ஒரு கூடையில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தனித்தனியாக எடுத்துருக்க இந்த பூண்டு பழம் வந்து பார்த்திங்கன்னா ரசம் தாளிக்கும் போதோ அல்லது நீங்கள் சட்னிக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த முழு பூண்டு இருக்கு இல்லையா, இது எப்படி 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி மேலே வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி விட்டால் அந்த தூசியெல்லாம் போயிடும். தூசி போனதுக்கப்புறம் பூண்டை தலைகீழாக திருப்புனீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி இருக்கும். ஸோ இந்த போர்ஷனை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த போர்ஷனெல்லாம் வந்து எல்லா பூண்டுலேயும் வந்து கழட்டி வச்சுருங்க. இது வந்து அதுலேயே இருந்ததுன்னா சீக்கிரத்தில் வந்து பூண்டு வந்து கருத்து போன மாதிரி சொத்தையாகிடும். ஸோ மெயினாக நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணும்போது பண்ண வேண்டிய மெயினான விஷயம் இது தான். நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய இந்த குச்சி மாதிரி இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து கட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டா 1 மந்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம வந்து பிரிக்காமலே வச்சுருந்தா கூட பூண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உள்ளே வந்து கருத்து போன மாதிரி ஆகாது, சொத்தே ஆகாது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டோட எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து எடுத்ததுக்கப்புறமா பூண்டை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் படுற இடத்துல வைக்கவே கூடாது. சப்போஸ் நீங்கள் வெளிச்சம் படுற இடத்துல வச்சிங்கன்னா அது சீக்கிரத்தில் வந்து கெட்டு போயிடும், அதாவது சொத்தையாகி போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு இருளாக இருக்கக்கூடிய இடத்துல வைங்க. இந்த மாதிரி பேஸ்கெட் நீங்கள் அடுக்கு பேஸ்கெட் வாங்கினாலும் கீழே இருக்கக்கூடிய போர்ஷனில் வச்சுக்கோங்க. மெயினாக வந்து நீங்கள் பூண்டு ஸ்டோர் பண்ணும் போது அது கூட வெங்காயத்தை சுத்தமாக வைக்காதீங்க, ஏன்னா வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால் அது பூண்டை வந்து கெடுத்துரும். அதனால் வந்து தனியாகவே வச்சுக்கோங்க. வேணும் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து வச்சுக்கலாம், அது உருளைக்கிழங்குக்கும் நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மெத்தட், அதாவது 6 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுற மெத்தட் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பல்லாக எப்போ வந்து பூண்டை வந்து பிரிக்கிற மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்துடலாம். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா பல் பூண்டையும் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பூண்டு பல்லில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய போர்ஷன், அதாவது டெய்ல் போர்ஷன் கிடையாது, மேலே இருக்கும்ல அந்த கொண்ட பகுதியில், அதில் வந்து லைட்டாக அந்த மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மேலே மட்டும் எடுத்து விட்டு எல்லா தனித்தனி இருக்க பல்லில் இருக்கக்கூடிய பூண்டோட மேல் பகுதியும் வந்து லைட்டாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கீறி. இப்போது எல்லாம் வந்து எடுத்து முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில். எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறது கிளாஸ் கண்டெய்னர், நல்லா ஏர்டைட் இருக்கக்கூடிய கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட கிளாஸ் கண்டெய்னர் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஜிப் பேக்கில் கூட யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணும்போது நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஒரு 6 மாதம் வரைக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட இதோட அந்த வாசம் வந்து மாறாமல் நல்லா கெட்டு போகாமல் சொத்தையாகாமல் சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.